இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பண்ண ஃபுட்ல கரப்பாம்பூச்சி வருது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி நடந்திருக்கு. சத்தியமா இந்த ஒரு அலட்சியத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சாப்பாட்டில் இவ்வளோ கவனக்குறைவாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அலட்சியத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுன்னு செம்ம கடுப்பாகி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸான நிவிதா பெத்ராஜ். நெல்சன் வெங்கடேஷன் டைரக்ஷனில் ஒரு நாள் கூத்து படம் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானவங்க தான் நிவிதா பெத்ராஜ். அதுக்கப்புறமா டிக் டிக் டிக், சங்க தமிழன் இப்படி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. எப்பவுமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இவங்களுக்கு வழக்கமா இருந்திருக்கு. சமீபத்துல ஸ்விக்கியில இவங்க ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுருந்துருக்காங்க. அப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அதில் கரப்பம் வச்சிருக்கிறத பார்த்து செம்ம ஷாக் ஆயிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே இது மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ்ல கரப்பம் வச்சிருந்ததை நான் பார்த்துருக்கேன். இந்த பிக்சரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பார்த்து அடுத்த செகண்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபுட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அப்படிப்பட்ட ஃபுட்டில் இவங்க ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல க்வெஷ்சன்ஸை எழுப்பி ஸ்விக்கி நிறுவனத்து மேலே தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸான நிவிதா பெத்ராஜ். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.